சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்பட்ட ஏலகிரி விரைவு ரயில் தட புரண்டு விபத்து ஏற்பட்டுள்ளது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராகவேந்தர், இந்த விபத்து எவ்வாறு நேர்ந்தது, யாருக்கேனும் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டதா, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. மன்னிக்கவும், இது விபத்து அல்ல, இது வந்து ஒரு சென்னை சென்ட்ரல் ரயிலில் இருந்து பீசன் பிரிட்ஜ் நோக்கி யார்டுக்கு சென்ற இந்த ஏலகிரி விரைவு வண்டியில் தான் தடம் புரண்டிருக்கிறது. இந்த முன்புறமில் இருக்கக்கூடிய மூன்று ஜோடி சக்கரங்கள் தண்டவாளத்தை விட்டு கீழே இறங்கி இருக்கிறது. இதனையடுத்து ஏற்கனவே இந்த யார்டுக்கு சென்று செல்வதென்றால் யாருமே பயணிகள் இருக்க மாட்டார்கள். இதனையடுத்து அந்த பயணிகள் இல்லாததை அடுத்து யார்டுக்கு சென்ற அந்த ரயில் என்ஜினை உடனடியாக அங்கு ரயில்வே ஊழியர்கள் சரி செய்வதற்குண்டான பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் விரைவு வண்டிகள் செல்வதில் எந்தவித கால தாமதமும் ஏற்படவில்லை என்று அங்கே இருக்கக்கூடிய ரயில்வே அதிகாரிகள் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். மற்றொரு தண்டவாள பாதையில் இயக்கப்படுவதாகவும், இந்த அதாவது மற்ற ரயில்கள் எல்லாமே மற்றொரு தண்டவாளத்தில் இயக்கப்படுகிறது. இதன் காரணமாக எந்த ரயில் சேவையும் பாதிக்கப்படவில்லை என்றும் ரயில்வே துறை அதிகாரிகள் தற்போது தெரிவித்திருக்கின்றனர். இந்த ரயில் தடம் புரண்டது குறித்து தற்போது ரயில்வே துறை வல்லுநர்கள் தற்போது அந்த சரி செய்யும் பணி ஈடுபட்டு வருகின்றனர். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக தற்போது போராடி வருகின்றனர். இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் இது சரி செய்யப்படும் என்று ரயில்வே அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.